அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்காக தொடர்ந்து 76 நாட்கள் உண்ணாநிலை போராடி தமிழ்நாடு என்ற பெயரை நமக்கு பெற்றுத்தந்த தியாகி சங்கரலிங்கனார் அவருடைய மணிமண்டபத்தில் தான் தற்போது இருக்கிறோம். பனங்காட்டுப்படை கட்சி நிர்வாகிகளோட தியாகி சங்கரலிங்கனார் இன்றைக்கு இருக்கக்கூடிய போராட்ட களங்களை எல்லாம் வந்து ஒரு போலியான ஒரு போராட்ட களமாக இருக்கின்றது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த போராட்டக்காரர்களும் தியாகிகளும் சுதந்திர போராட்ட வீரர்களும் மிகப்பெரிய தியாகிகளாக இருந்தார்கள். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை வந்து அவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கையாகவும் தமிழ் மண்ணிற்காகவும் இந்திய தேசத்திற்காகவும் அர்ப்பணித்தவர்கள். அப்படிப்பட்ட வரிசையில் மிகவும் தமிழ்நாட்டிற்கு பரிச்சயமான தமிழர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக, தமிழ்நாட்டு தலைமகனாக நம் எல்லாம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவராக நாம் கருத வேண்டியவர் தான் தியாகி சங்கரலிங்கனார். அவர் தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் வருவதற்காக ஒன்றல்ல இரண்டல்ல 76 நாட்கள் உண்ணாநிலையை போராடி தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் வருவதற்காக வித்திட்டவர். இவருடைய மரணத்திற்கு பின்புதான் தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் வேண்டும் என்ற கோரிக்கை மிக கடினமாக எழும்பியது. அதன் பின்னால் தான் காலத்தில் வந்த அண்ணா அவர்களால் தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் நமக்கு கிடைத்தது. ஆனால் அதற்கு அச்சாணியாக அதற்கு ஆணிவராக திகழ்ந்தவர் தான் தியாகி சங்கரலிங்கனார். இவர் இதை ஒவ்வொரு தமிழரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தமிழர்களும் தியாகி சங்கரலிங்கனார் அவருடைய புகழை பாட வேண்டும். இன்று அவருடைய பிறந்தநாள். அதற்கு பனங்காட்டுப்படை கட்சி நிர்வாகிகளோடு நாங்கள் விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளோடு புகழஞ்சலி புகழ் வணக்கம் செலுத்த வந்துள்ளோம். நன்றி வணக்கம். தியாகி சங்கரலிங்கனார் புகழ் ஓங்குக வளர்க. தமிழர் என்று சொல்வோம், தமிழ்நாடு என்று பெருமை கொள்வதில் அதில் மிக முக்கியமான தியாகி சங்கரலிங்கனாரை என்றும் நினைவில் கொள்வோம். நன்றி வணக்கம்.